வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. பொதுவாக ஒரு நான்கைந்து உணர்வுகளை நம்ம அடக்கிறதுனால தான் உள்ளுக்குள்ள நோய்கள் வருது. ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, ஒரு சாதாரண நமக்கு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய உணர்வுகள் தான். ஒன்று பசி, ரெண்டாவது தூக்கம், தூக்கத்தை அடக்கூடாது, மூணாவது துக்கம், ஒரு ஏதோ எதிர்பாராத விதமாக ஒரு நிகழ்வு நடந்து போச்சு, மன வருத்தப்படுற மாதிரியான துக்கப்படுற வேதனைப்படுற மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்து போச்சுன்னா அதை ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்திடணும். அழுது வெளிப்படுத்தலாம், மற்றவங்கிட்ட அதை புலம்பி வெளிப்படுத்தலாம், எப்படியோ ஒரு கன்ஃபியூஸ் பண்ணியாவது வெளிப்படுத்திடணும். துக்கத்தை அடக்குனாலும் அது உள்ளுக்குள்ள அது உணர்வு உணர்ச்சியாக மாறி நோயாக மாறும். உணர்வாக இருக்குந்தண்டியும் அது மனதளவில் இருக்கும், உணர்ச்சியாக மாறிடுச்சுன்னா தேகத்தை அட்டாக் பண்ணிடும். அப்போ பசி, தூக்கம், துக்கம், அது மாதிரி தாகம், தாகத்தையும் அடக்கூடாது. நீர் சத்து குறைஞ்சிருச்சுனாலே தேகத்தில் பல நோய்கள் உண்டாயிரும். அதனால் தேவைக்கேற்ப நம்ம நீர் சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பசி, தாகம், தூக்கம், துக்கம், இது போக காமம். ஒரு துணை இல்லாமல் வாழ்பவர்கள் எல்லாருக்கும் அவங்கள அறியாமலேயே ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுரும். அதனால தான் எப்போதும் ஐயா வந்து நோய் நீக்கிறதுல கவனமாக இருப்பேன், வறுமையை நீக்கிறதுல ஐடியாக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் யார் வந்து பேசினாலும் சரி, முதல்ல அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கா, திருமணம் இல்லை நடக்கலை லேட் ஆகுதுன்னா எப்படி திருமணம் பண்ணி வைக்கிறது, இப்படி ஐடியாக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த அன்பான அரவணைப்பு என்பது இல்லைனா உங்களுக்கு அது சம்பந்தமான நோய்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரம் நம்மளை வீழ்த்திடும். கவனமாக இருக்கணும். அதனால் ஐயா எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பசியை நீக்கிறதுக்கு இப்போ வள்ளல் பெருமான் வழியில் தமிழ்நாடு பூரா 1 ரூபாய்க்கு உணவு, 5 ரூபாய்க்கு உணவு, 10 ரூபாய்க்கு உணவு, இலவச உணவு என்று ஏராளமாக எல்லா ஊர்களையும் நடக்குது, பசி நீக்கும் உபாயங்கள் நடக்குது. அதனால் ஒரு நிம்மதி இருக்குது. ஆனாலும் இன்னும் கூட சில கிராமங்கள், சில ஏரியாக்களில் மக்கள் உணவின்றி பசித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டுக்கு, எங்களுடைய மெயிலுக்கு நீங்கள் அனுப்பி, வாட்ஸ்அப் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த பசி நீக்கும் வேலைக்குரிய அந்த ஏற்பாடுகளை நாங்கள் சிவசிச்சபை வாயிலாக செய்வோம். உரெல்லாம் வண்டியை நிறுத்தி அதை செய்யணும்னு நினச்சோம், அது அவ்வளவு தூரம் பெரிய வெற்றியை தரலை. இப்போ என்ன நினைக்கிறோன்னா, அப்படி இருந்துச்சுன்னா அங்கேயே ஒருத்தரை நியமித்து பொருள்களை வழங்கி நீங்கள் சமைச்சி இந்த மாதிரி கொடுத்துருங்க, பசியோடு வர்றவங்களுக்கு செஞ்சுருங்க, அது எந்த கிராமமாக இருந்தாலும், எந்த நகரமாக இருந்தாலும், எந்த ஏரியாவாக இருந்தாலும் செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது பல வகையில் இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவகம்னு சொல்லி 1 ரூபா 5 ரூபா இதில் நல்ல உணவு கிடைக்கிற மாதிரி அருமையான ஏற்பாடு பண்ணாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம்னு மதியம் குழந்தைகளுக்கெல்லாம் உணவு போட்டாங்க. இப்போ இருக்க அரசு கூட காலை உணவையும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நல்ல பாராட்டக்கூடிய விஷயந்தான். அதெல்லாம் செய்கிறாங்க. நம்மளை பார்த்துட்டு இப்போ இந்தியாவில் இருக்க பல்வேறு மாநிலங்கள் அந்த பிள்ளை மக்களுக்கு வந்து அரசாங்கத்தின் சார்பில் பசி நீக்கும் அந்த பணியை செய்கிறாங்க. அதனால் ஓகே, அதை நாங்கள் பார்த்துக்கணும். நோய் நீக்கதை பொறுத்தளவில் எங்கள் சிவசிச்சபை கையேடில் உள்ளபடி நீங்கள் உடல்நல குறிப்புகளை பின்பற்றணும். அதுலேயே உங்களுக்கு நேச்சுரோபதியில் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, ஹோமியோபதியில் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, மூலிகை மருத்துவத்தில் எப்படி எளிமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, அப்புறம் டிவைன் ஹீலிங்னு சொல்லி அவங்ககிட்ட எப்படி நீங்கள் மருந்தே இல்லாமல் பார்வையில் அவங்களுடைய ஆசியில் எப்படி கர்மாவை நீக்கி நீங்கள் குணமாகிறது. இன்னும் கூட வர்மக்கலையில் தேர்ந்த ஒரு தம்பி கூட சென்னையில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, அருமையாக உடனே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அவங்களுடைய தொலைபேசி எண் கூட ஐயா இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
பர்மா குணா அப்படின்னு போட்டு போடுவேன். அவங்கள நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் நோய்கள்லேருந்து விடுதலை ஆகிக்கலாம். எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களாம் என்னென்னா, ஐசியூவில் போய் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஐசியூவில் படுக்க வச்சுட்டு ஐயா இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. நான் வந்து ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. நல்ல வேலை சுடுகாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்காம இருந்தீங்களே, அதுவே பெருசு. முதல்லையே நீங்கள் இவ்வளோ விஷயம் அழகாக சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் தொடங்கினவுன்னு நீங்கள் அதில் நான் சொன்ன முறைப்படி மருத்துவர்கள் அணுகுனீங்கன்னா உடனே சரி பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதாவது மூளை தான் புதுசாக ரெக்கவர் ஆகாது, வளராது. மற்ற எந்த இடத்துல ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நல்லா ஒரு பள்ளம் விழுந்துருது, வடு விழுந்துருது, தச்சிடுறாங்க, கோடு விழுந்துருது, ஆனால் ஒரு 1.5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மூடி பளபளன்னு ஆயிரும் அந்த இடம். இந்த இடத்துலையா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தச்சோன்ற அளவுக்கு அது மாற்றிடும். இந்த வெளியில் எப்படி மாற்றுற மாதிரி உள்ளேயும் அந்த வேலையை செய்யும். கிட்னியில் ஏற்பட்ட ஃபால்ட்டை உடம்பு தானே சரி பண்ணும். ஆனால் எதனால் அந்த ஃபால்ட் ஏற்பட்டுச்சோ அதை நீங்கள் ஹோமியோபதியிலேயோ மூலிகை மருத்துவத்திலேயோ வேறு முறையிலேயோ அதை சரி பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் அந்த புதிய கிட்னியாக மாறிடும். பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. வெளியில் நடக்கிற அத்தனையும் உள்ளே நடக்கும். இந்த மூளை மட்டும் மேல் உள்ள கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஒரு இடத்துல டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகாது, படிப்படியே ஆகும். அதுலேயும் ஹோமியோபதியில் ரொம்ப ட்ரை பண்ணி செய்கிறாங்க. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த 5 உணர்வுகளை அடக்காமல் அதை உணர்ச்சியாக மாற்றி தேகத்தை கெடுக்காமல் அதை அப்பப்போ நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு நோயற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த 5 உணர்வுகள் பசி, தாகம், தூக்கம், துக்கம், காமம், இதை அது உடலை கெடுக்காமல் அதை அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழலாம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.